இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொருட்கள் அதிகரிக்க, வீட்டில் வந்து பொருட்கள் அதிகரிக்க, செல்வங்கள் கூடி வர, வீட்டில் பணவரவு தங்கறதுக்குள்ளான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாதுளை பழம் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு தெரியும், பழங்களில் சிறந்ததாக மாதுளை பழம் இருக்குது. அந்த மாதுளை பழத்தை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் சங்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சங்கு மேலே வச்சு அதை சுவாமிக்கு விக்கிரகங்களில் வச்சுருந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அழகாக எடுத்துவிட்டு அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணும். ஒருவேளை எங்கள் வீட்டில் விக்கிரகம் கிடையாது, சுவாமி படங்கள் தான் நம்ம வச்சுருக்கோம், என்ன பண்ணுறது, அதே மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். முடிஞ்சால் சங்கில் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதனால் இந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, மகாவிஷ்ணுடைய திருக்கரங்களில் இருக்க ஓம்கார ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது தான் இந்த சங்கு. அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது. மாதுளை பழத்துக்கும் நிறைய செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருந்துருக்கும். ஆரோக்கியத்தையும் பெருக்கி கொடுக்கும்னு சொல்லுவான். அதை நைவேத்தியம் பண்ணி முடிஞ்சு குழந்தைகளுக்கும் நம்மளும் உட்கொள்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஐஸ்வர்யங்கள் நிறையறதுக்கும், செல்வங்கள் பெருகிறதுக்கும், பணவரவுகள் கூடி வரத்துக்கும் பார்த்துட்டோம்னா இந்த மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய மாற்றங்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது நான் சொன்ன உடனே நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செய்தி. ஏன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்லி பண்ணோம் எங்களுக்கு பலன் கிடச்சிது. இன்னும் நான் சொல்கிறேன், அதீதமான பலன், வெற்றியான பலன், சக்ஸஸான பலன்னா அர்ப்பணித்து பண்ணி பாருங்கள். அதாவது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் முழுமையாக அந்த பிராயஸ்தம் பண்ணி பாருங்கள். அது உண்டான பலன்கள் 100 இல்லை, 1000 இல்லை, பல மடங்கு உங்களுக்கு புரியும். இது வெறும் வார்த்தை இல்லை, இது அனுபவம். அதனால் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ ஆச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. கவலையே படாதீங்க, சக்ஸஸ் பண்ணுவேன். முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க, வெற்றி நிச்சயம் உண்டு. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோரா. நன்றி.